வணக்கம் வியூவர்ஸ், எலிசி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவேற்றங்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாடா இளம் விவசாயி, என்னடா அதுக்குள்ள விளையாண்டு பிடிச்சிட்டீங்களா? விளையாண்டு இருந்தோம், தண்ணி தீக்கணும் உட்காந்துருக்கேன். தண்ணி பிடிக்க போனா எல்லாம் விளையாடுற நாள் இருக்கணும். வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன், சுத்தி வருவாங்க. டேய் இதுக்கே தடுமாறியடா, ஒழுங்கா போடுறா. திருப்பதி, ஹே ஸ்டீபன்யா, அடா மெட்ராஸ்காரா. டேய் மச்சி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. டேய் மச்சி, ப்ளூடூத் ஐபோன் ஆளே மாத்தியடா. இந்த வேணும்னா நீயே வச்சுக்க. மச்சி உன் ஃபோனை கொடு. டேய் சரி பேசிட்டா பேசிட்டோம். அசாருங்கடா. அசாரு, ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு மதுரை வரைக்கும் போனேன். காலையிலே போனேன், நாளை காணேன். கால் பண்ணேன், இப்போ வந்துடுமுன்னே. வா, அது இருக்கட்டேன். தீபாவளி பொங்கலுக்கு ஊர் பக்கம் வர மாட்டியே, இப்போ நான் ஊர் பக்கம் வந்திருக்க. அது ஒன்றும் இல்லைடா, சென்னையில் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பணம் பத்தலை. அப்பாட்ட கேட்டேன், ஊரில் இருக்க லேண்டை வைக்கலாம்னு சொன்னார். அதான் அது விஷயமா ஊர் தலைவரை பார்த்து பேசிட்டு போகலாம். ஏற்கனவே ஊரில் இருக்க பாதி பேர் லேண்டை விற்றுட்டாங்க, இப்போ நீங்களுமா? இந்த வண்டா அப்படி இல்லை, உங்கள் உயிர் தரணும் சார். வாடா, நீ எப்போ வந்த? காலையில் வந்தடா. என்னடா இருக்கண்டா? ஏடா இன்டர்வியூ என்னாச்சு? போடா, எத்தனை கம்பெனிக்கு தான் ஏறி இறங்குறது? பேசாமல் வெளிநாடு போயிடலாமான் இருக்கேன். வெளிநாடு வரணும்னா உனக்கு அவ்வளோ ஈஸியா? எங்கள் அண்ணன் கர்த்தரில் தான் இருக்கான், தெரியும்ல. வீட்டில் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் என்ன கஷ்டம் வரேன்னு எனக்கு தான் தெரியும். ஃபோன் பண்ண போதும் சொல்கிறேன் பாவம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் பிடிச்சா போகிறேன், வேறு வழி இல்லை. ஆமாடா, இங்கேயே இருக்கேன்னு, தேவையான அளவு பணமும் வரணும், அப்படின்னா சொந்த தொழில் தானே பண்ணணும். ஆமாடா, நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஆமாடா, வெளிநாடு போகிறது கஷ்டம், சொந்த தொழில் பண்ணுறது ஈஸியா? மச்சி, வெளிநாடு போகிறது கஷ்டம் இல்லைடா, போனதுக்கப்புறம் தான் கஷ்டம். சொந்த தொழில் பண்ணுறது ஈஸி இல்லை தான், ஆனால் பண்ணதுக்கப்புறம் அதுதான் ஈஸி. டேய் கேட்டுக்க, சும்மா ஏதாவது பேசாமட்டி பேசாதீங்கடா. லோன் கேட்டு போனா கூட டாக்குமெண்ட் இல்லாமல் தரமாட்டான். வீட்டை நம்பியே, இடத்த நம்பியே லோன் தருவேன். நம்ம படித்த படிப்பை நம்பி தரமாட்டான். நடக்கிறத பேசுங்கடா. எந்தா தேவை இல்லாமல் ஏதாவது பண்ணி வாங்கடா, வீட்டு பக்கம் போ. Today's soft thing is very important. Sir. Today or night? I mean, today or night, bro. Night. திருப்பதி எங்கடா? ஏய் ஜெர்ரா, இருக்கு திருப்பதி விதநெல் வாங்குறதுக்கு மாதிரி வரைக்கும் போயிருக்காங்க. அதடி, இதை போட்டு நல்லா இருந்துட்டுடா. இப்போ நீ இதை போட்டு வச்சு. உழைப்பாளி இல்லாத நாடுதாயே.
டேய் மணி சொல்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இன்னும் போனே பண்ண மாட்டேன், என்ன பண்ற? ஆமா டேய் சூப்பர்ரா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ம், சரி சரி, எக்ஸ்ட்ரா செலவாக இருக்கு மேடா, மிச்ச பணத்துக்கு என்ன பண்ண? ம், சூப்பர் மச்சி. சரி சரி, புதன்கிழமை தானே? சரிடா சரி, நான் சொல்லிடுறேன்டா, அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சரி மச்சி, சரி பாய். யாரா ஃபோன்ல? நம்ம பணம் கொட்ட மணிடா. ஆமா, நம்ம பணம் கொட்ட. யாரா பணம் கொட்ட மணி? பணம் கொட்ட தெரியாதா? நம்ம கூழ் குடிக்கும்போது காலையில் கலக்கில் தான் பட்டன் வச்சிருப்பானே, அவன் தான். அவனா? ரொம்ப நாளாக சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ எதாவது கடை வச்சிருக்கானா? அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணாப்பிலையா? மிச்சத்துக்கு லோன் போட்டு பண்ணானா? புதன்கிழமை கடை ஓப்பனா, நம்ம எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கான். உங்களை நம்பி தள்ளு வண்டி கொடுத்தாலே விற்று குடிச்சிருவான். இதில் உங்கள் அப்பா கடை வர வச்சு கொடுத்துருக்கானா? இப்படி ஓட்டிக்கிட்டே இரு. அவனை கேள்வி பண்ணி கேள்வி பண்ணி அவன் ஓனர் ஆகிட்டான். நம்ம தான் வெட்டியாக தீத்துறான். நம்மளாம் அவனை மாதிரி ஏதாச்சும் ஓன் பிஸ்னஸ் பண்ணால் தான் உண்டு. எது, நம்மளாம் சேர்ந்து ஓன் பிஸ்னஸா? நடக்கிறத பேசுங்கிறான். லேட் ஆயிடுச்சு, உங்க அம்மா சொன்னாங்க. சரி மச்சி, காலைல பாப்போம். சரி வாங்க கிளம்புவோம், காலைல பாப்போம்டா. தண்ணி கிடையா? பழுதுருக்க பட நல்லா பண்ணு மாதிரி. திருப்பதி இன்னும் வரலையாடா? வந்திருப்பேன், வேணா பண்ணையில் மூட அரைக்கிறது பாய். என்னடா காலையில் யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, நம்ம பிரசரண்டை பார்க்கணும். என்ன விஷயம்டா, அவரை பார்க்க போறா? ஒன்றும் இல்லைங்க, ஓனா பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி பிரசரண்ட்டை ஐடியா கேட்டிருந்தேன். அவர் தான் வந்து பாடுறாங்க சொல்லியிருந்தாரு. அதான், வேறு வேலை இல்லை. உனக்கு வேறு வேலை இல்லை, அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. இருக்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ணி கிளப்பி போகிறது அந்த ஆள் தான்டா. நம்மகிட்ட என்ன இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? கூட்டிகிட்டு கிளம்பிடாம உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நான் போய் பிரசண்ட்டை பார்க்க தான் போகிறேன். அம்மாவுக்கு போய்ட்டு கழுவாமல் போகிறான் பாரு, ட்ரௌசரில் ஒட்ட போகுது. கழுவுறதுக்கே வேமா போகிறேன்னு நினைக்கிறேன். டேய் போகிறான்டா, கூப்பிட்றா, போய்ட்டு போகிறேன். விட்றா, நான் நம்ம கிளம்புறோம். ராஜா என்னடா அண்ணா, ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். ஃபோன் பண்ணேன், வரம்ண்ணா. இதா வந்துட்டான்ல. என்னடா, ரெண்டு நாள் ஆளக்கணும். உடம்பு சரியில்லை. டேய் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ மூஞ்சி பிகேஸ் உட்காந்துருக்க? ஏன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றா? மச்சிக்கு இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணோம். என்னடா, சரிப்பா உங்கள் பேச்சுக்கே வருவோம். தொழில் பண்ணுறோம், ரைட்டு, பணம் ரெடி பண்ணிட்டான். ஒரு வேலை புதப்பிச்சுன்னா அப்படி பண்ணணும். அவ்வளோதானே, சும்மா இருக்கேன் சொல்லாமல் ஒரு ஐடியா இல்லாமல் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான் பண்ணுறேன்னு. டேய் யாருக்கும் ஐடியா இல்லைங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்றோம். எல்லாம் சேர்ந்து விவசாயமா? விவசாயம் வாழ்க்கை கூப்பிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. ஆய வந்து சும்மாறா, எதுக்கு நீ கோவப்படுற? உண்மையை தானே சொல்லிட்டேன். இப்போ ஏன் லைட்டம் கிடையா? அப்புறம் இல்லை பியா, நீ பாய மட்டும் சும்மாறா. நான் அதை சொல்லணும் மச்சி, விவசாயம் கஷ்டம்னு சொன்னால அதை சொன்னேன். டேய் நம்மளாம் படித்த பசங்கடா, விவசாயத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் வயலில் இருந்து வேலை வந்ததே கிடையாது. திடீர்னு பாருங்க எப்படி பார்க்குறது. டேய் நான் விவசாயம் பண்ணணும்னு சொன்னோடனே அதை கஷ்டம்னு சொன்னீங்களே தவிர யாராச்சும் அதை வேணாம்னு சொன்னீங்களா? ஏன், அதுதான் விவசாயம் ரைட்டில் சொல்லிட்டாராமா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே விவசாயம் தெரியும். ஆனால் நாம் தான் அதை மரியாதை குறைச்சலாம் நினைக்கிறதுனால அதை பண்ணுறதே இல்லை. கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி, மாதம் மருந்து 30,000-40,000 சம்பளம் வர்றதுனால தான் விவசாயத்துக்கு வேலையும் இல்லாமல் போச்சு. 1999 கார்கில் போர் நடக்கும்போது வீட்டுக்கு ஒருத்தன் கட்டாயம் ஆரம்பிக்கணும்னு அரசாங்கம் சொன்னிச்சு. அதே மாதிரி ஃபியூச்சரில் எல்லோரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும்போது வீட்டுக்கு ஒருத்தன் கட்டாயம் விவசாயம் பண்ணணும்னு அரசாங்கம் சொல்லும். அப்போ தான் விவசாயத்தோட வேலையும் வேணுங்கிறது நிறைய பேத்துக்கு புரியும். நம்ம அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம தாத்தா விவசாயம் பண்ணார், நாம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பா விவசாயம் பண்ணார். நமக்காகவும் நமக்கு அடுத்தவங்க யாராவது விவசாயம் பண்ணுவா? நாமளும் நம்ம பிள்ளைங்களும் சாப்பிட நடத்துறதுக்காக நம்ம அப்பாவும் தாத்தாவும் மறுபடியும் பிறந்து வந்து விவசாயம் பண்ணுவாங்களா? விவசாயங்கிறது ரிலே ரேஸ் மாதிரி, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒருத்தன் எடுத்துகிட்டு வருவான், அதுக்கப்புறம் நாம தான் அதை எடுத்துருப்போம்.
டேய் நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரிய போறதில்ல, நான் கிளம்புறேன் முதல்ல. ஒன்னும் இல்லடா, நாலு பேருக்கு இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல, அதையே நம்ம விவசாயம் கேட்டேன், அது தெரிஞ்சு எப்படி இருக்காங்க. ஆமா, அவர் பேச்சை கேளுங்க, பிசினஸ் பண்ணிட்டீங்க எல்லாமே பெங்கே சார்லாம். ஆமா, அவர் பேச்சை கேளுங்க, அடுத்த வண்டி வேலை பார்த்து அம்பானி ஆயிடலாம். டேய் பெருக்கா, நீ கோவப்படுற என்னடா? கிராமத்து பசங்கடா, நம்ம விவசாயத்தை பத்தின அடிப்படை எல்லாமே நமக்கு தெரியும். விவசாயம் இப்ப என்ன நிலமையில இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நாமளே இதை விட்டு வேற வேலைக்கு போயிட்டு சிட்டில இருக்கா வர சொல்றதா? நெல் கொள்முதல்ல ரெண்டாவது இடம் தமிழ்நாடு, இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் நம்பர் ஒன்னா இருந்த இந்தியா இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு. உலகம் முழுக்க போலியை மட்டுமே வித்துட்டு இருக்கு சைனா. அவன் நாட்டில் அவன் ஒரிஜினலை மட்டும்தான் வைக்கிறான். அதுவும் சாப்பாட்டு விஷயத்துல அவன் நாட்டில் விளைய வைக்கிறது மட்டும்தான் அவன் சாப்பிட்றான். ஆனால் நாம வெளிநாட்டுக்காரன் கடையில் போயிட்டு பீஸா பர்கர்னு சாப்பிட்டு கேன்சர்ல செத்துட்டு இருக்கோம். 2.9 கோடி ஹெக்டேர் விவசாயம் வச்சிருக்கிற சைனா வருஷத்துக்கு 19.60 மெட்ரிக் டன் நெல்லை விளைய வச்சுட்டு இருக்கு. ஆனால் 4.5 கோடி ஹெக்டேர் விவசாயம் வச்சிருக்க இந்தியாவில் வருஷத்துக்கு வெறும் 19.8 மெட்ரிக் டன் நெல்லை தான் விளைய வைக்க முடியுது. ஏன்? நம்ம இருக்கிற நிலத்தை எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் விவசாயம் அப்போ ப்ரொஃபைல் பிச்சுட்டு இருக்க எத்தனை பேர் விவசாயத்தை கற்கறதுக்கான வேலை இறங்கி பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. நம்ம தான் படித்த முட்டாளர் இருக்கிறனால தான் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வெளிநாட்டுக்காரன் கம்பெனி தெரிஞ்சும் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, நான் அக்ரி படித்தவன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணணும் எப்படி விவசாயம் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். படித்தவனாக இருக்கேன், அனுபவத்துக்கு திருப்பி தருவேன். உதவிக்கு நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நான் அந்த முடிவு எடுத்தேன். அதுக்கு மேலே உங்கள் ஒர்க் பண்ணுறேன். டேய், 4 மாசம் கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 3 பவுன் நெல் விளைய வைக்கிறது மட்டும் விவசாயம் இல்லை. குளிர்காலத்தில் சக்கரை பூசணி கிளர்ந்து கோடை காலத்தில் தர்பூசணி விளைய வைக்கிற வரைக்கும் விவசாயம் தான். மாட்டுக்கு தீவனம் விளைய வைக்கிறது கூட விவசாயம் தான். நம்ம ஊர் சேகமா இருக்காருல்ல, அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். பண்ணைக்கான தீவனம் எல்லாம் வெளியூர்ல இருந்தா வாங்குறாங்க. நம்ம ஊர் பசங்க பண்ணா நான் நம்மகிட்டே வாங்கிக்கிறேப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்டே பண்ணிடலாம். நம்ம பிரசரிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், அவரோட நிலத்தை தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஓகே, நம்ம எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்டா. நீ மச்சான், இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குண்டா, பிராக்டிக்கல் யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுல திட்ட மாட்டாங்க, எதுக்கா படிக்க வச்சோமே. அப்படியா சொல்லு, உலகத்துல இருக்க 60% நாட்டுல இந்துக்கள் இருக்காங்கன்னு தான் பேரு. ஆனா அவங்க என்ன வேலை பாக்குறான்னு யாருக்காச்சும் தெரியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பேரு போகணும் விவசாயத்துல தான்டா. நீங்க விவசாயம் பண்ண வரலன்னா வரலன்னு சொல்லுங்க, ஆனா என்ன பண்ணாதுன்னு சொல்லாதீங்க. நான் பண்ணதான் போறேன். சென்னையில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வயல வேலையா இருந்துச்சு. என்ன ஸ்டீபன், வில்லேஜ் போனீங்க, எப்படி இருந்தது? லோன் என்ன அப்ளை பண்ணிருந்தீங்க? அப்படியா? என்ன ஸ்டீபன், ஏன் ஸ்டீபன்
சாப்பாடு போடுறவன் விவசாயி, அந்த விவசாயிக்கு சாப்பாடு போட்டவன் நீ. இருக்கு அவன பூரா வீட்ல கருக விட்டு வேணும் பண்ணிக்கிறான் தனியா. என்னவே படிக்க வைக்க எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல எங்கட ஆஸ்பத்திரிக்கு போலாம், பணம் இருக்கும். நம்ம பெரிய ஆளாயி டாக்டர் ஆகி எங்க அம்மா மாதிரி கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம் பக்கம்டா. சரி மச்சான், ஃபீல் பண்ணாத. அம்மாவுக்கு சரியானன்னு போற வழியில பிள்ளையார் கோயில வேண்டிட்டு போவோம். வாடா, லேட்டா போனா கை பத்தி அடிக்கியா. நான் உங்க அப்பா மாதிரி பெரிய விவசாயி ஆகுண்டா. ஏண்டா மச்சான், நீ டாக்டர் ஆகி வந்த வியாதியையும் குணப்படுத்துவ. நான் எங்க அப்பா மாதிரி பெரிய விவசாயி ஆகி மக்களுக்கு நோயே வராத அளவு தரமான உணவு தயாரி. என்னடா இது, நாலு பசங்க சேர்ந்து விவசாயம் பண்ற மாதிரி காமிச்சாங்க. சூரிய வம்சம் படத்துல வர சரத்குமார் மாதிரி பெரிய ஆளா வந்துருவாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம நாட்டுல விவசாயம் பண்ணுங்க என்னைக்குங்க பணக்காரனா இருக்கான். எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க, பெரிய பணக்காரனா வந்துடலாம் அப்படின்னு நாங்க சொல்லலைங்க. நம்ம என்னதான் பணக்காரனாவே இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது என்னமோ விவசாயிகளால் தாங்க. அதனால தான் நம்ம விவசாயத்தை மறந்துட வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியா அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கார். இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதிர்கால இந்தியா மட்டும் இல்லைங்க, வருங்கால தலைமுறைகளோட வழிகாட்டியும் அவங்க தான். நாம் என்ன செய்கிறோமோ அதை தாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பள்ளி மாணவன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுற மாதிரி ஃப்யூச்சரில் நாம் ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படணும். அதுதாங்க எங்களுடைய ஆசை. இப்போதைக்கு இந்த நாட்டோட தேவையும் அதுதான். படித்தவங்கலாம் விவசாயம் பார்க்கக்கூடாது, படிக்காதவங்க தான் விவசாயம் பார்க்கணுங்கிறது என்ன விதிவிலக்கா? 1990 2015 வரைக்கும் இடைப்பட்ட இந்த 25 காலத்தில் 40% பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, 35% பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க, மிச்சம் இருக்கிற 25% பேர் தாங்க ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க, அதெல்லாம் வெறும் 3% பேர் தாங்க அக்ரிகல்ச்சர் படித்தவங்க. நம்ம பிள்ளைங்கள டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்ல வேலைக்கோ கொண்டு போகணும்னு நினைக்கிற எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளை ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? விவசாயம் ஒன்று கேவலமான தொழில் இல்லைங்க, அதுதாங்க உலகத்திலேயே மிக உயர்ந்த தொழில். தன்னோட பசியை அடக்கிக்கிட்டு அடுத்தவனோட பசியை போக்குற மனசு விவசாயியை தவிர வேறு யாருக்குங்க வரும்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற விலை உயர்ந்த அரிசியை விளைய வைக்கிற ஒரு விவசாயி இன்ன வரைக்கும் ரேஷனில் கொடுக்குற ஒரு இலவச அரிசியை தான் சாப்பிட்டுட்ருக்காங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இனிமேலாச்சும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விவசாயி ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க வேணாங்க. அட்லீஸ்ட் இதுதான் விவசாயம், விவசாயிகள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னாச்சும் சொல்லி வளங்க. அப்படியாச்சும் அவங்க விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுங்க. தன்னலம் இல்லா தாய் நாடு, தட்டி பெருக்கும் எண்ணமில்லா தந்தை நாடு, கொடுமை ஒன்றும் இல்லா கொடை நாடு, வாழ்வினந்தவனுக்கும் வாழ்வழிக்கும் வளநாடு, பொறுமைக்கு எடுத்துக்காட்டான முதல் நாடு, அதே சமயம் எதிரியையும் மிரள வைக்கும் ஏகாந்த நாடு, வெளிநாட்டவர்களின் வியாபார நாடு, அரசியல்வாதிகளின் ஆளுமை நாடு, வாய்மையே வெல்லும் என்ற வசனத்தை வென்று வாயில்லா ஜீவனுக்கும் வாழ வைத்து உயிர் கொடுத்த உயர்ந்த நாடு, ஏனோ விவசாயிகளின் நிலையை கண்டு மட்டும் மௌனம் காக்கும் ஊமை நாடு, இதுதான் இன்றைய தமிழ்நாடு. உணர்ச்சி பெருக்குடன் உங்கள் எழுச்சி தமிழன். தமிழனாய் வாழ்வோம், தலை நிமிர்ந்து வாழ்வோம். மீண்டும் ஒரு புதிய படைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் விரைவில்.